நேற்றைய தினம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய பட்டணம் பகுதியிலே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் துரை கண்ணன் மற்றும் அவரோடு சென்றவர்கள் மீது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கற்களால் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களின் ஆட்சியிலே தமிழகத்திலே மதவெறி சக்திகள் எந்தவித அச்சமுமின்றி கலவரத்தில் ஈடுபடுவது வாடிக்கையாகியிருக்கிறது. முதல்ல இந்த மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது 1998 அத்வானிஜி அவர்கள் கோயம்புத்தூர் வந்த பொழுது அத்வானி அவர்களை படுகொலை செய்கின்ற நோக்கோடு 13 இடங்களிலே தொடர் குண்டு வெடிப்பின் மூலம் 56 நபர்களை அல்லும்மா படுகொலை செய்தது. அன்றைக்கு இரவு அல்லும்மா திமுக அரசால் தடை செய்யப்பட்டது. ஒரு இயக்கத்தை தடை செய்தால் அதனுடைய நிர்வாகிகள் இதுவரை அதில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வெறும் கண்துடைப்பு நடவடிக்கையாக அன்றைக்கு திமுக அரசு அல்லும்மாவை தடை செய்தது. ஆனால் அல்லும்மா நிர்வாகிகள் யாரையும் கைது பண்ணலை. அன்னைக்கு அல்லும்மாவில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கும் கூட ரெக்கார்டை பார்க்க முடியும்னா, தொடர்ந்து கடந்த 17 ஆண்டுகளாக இந்த குற்றச்சாட்டினை வலியுறுத்தி வர்றேன். அன்னைக்கு அல்லும்மாவில் இருந்தவர்கள் தான் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக பேர் மாற்றி கொண்டார்கள். ஜஸ்ட் தி லேபிள் வாஸ் சேஞ்சு. அதற்கு பிறகு அந்த தாமுமுக மனிதநேய மக்கள் கட்சி என்று பெயர் மாற்றமானது. சென்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லும்மாவின் மறு வடிவமான மனிதநேய மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தது. அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த பெரிய பட்டணத்தை பொறுத்தவரை 2012 பெரிய பட்டணத்தில் வட மாநிலங்களைச் சார்ந்த 36 பயங்கரவாதிகளுக்கு அங்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதை அறிந்த காவல்துறை அந்த 36 பேரையும் கைது செய்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர்றாங்க. அப்போ அங்கே எம்எல்ஏயாக இருந்த இன்றைய ராமநாதபுரம் திமுக கூட்டணி வேட்பாளர் ஜவாஹிருல்லா போலீஸ் ஸ்டேஷனை மிரட்டி அந்த 36 பேரையும் விடுதலை செய்ய சொன்னார். அதனால் அந்த 36 பேரையும் கைது செய்த போலீஸ் விடுதலை செய்தது. இதையே 2012 அக்டோபர் மாதம் 26 டாக்டர் அரவிந்த் ரெட்டியினுடைய படுகொலையை கண்டித்து அங்கு கண்டன கூட்டம் நடந்த பொழுது அதில் நான் இந்த பெரிய பட்டண சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய காரணத்தினாலேயே என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சியால். அதே மாதிரி சென்ற ஆண்டு ஆம்பூரில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மற்றொரு எம்எல்ஏ அஸ்லாம் பாஷா தலைமையில் ஒரு பெரிய கலவரமே நடந்தது. 3 ஹிந்துக்கள் நடத்துகின்ற ஹாஸ்பிட்டல்ஸு அடித்து கொளுத்தப்பட்டது. ஹிந்துக்களுடைய வாகனங்கள் பெங்களூர் ஹைவேல போகிறது பூரா தாக்கப்பட்டன. காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டு படியே 10 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் நாசமாயிருக்கின்றன. ஆனால் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 6 படி எந்த ஒரு அமைப்பு அல்லது கட்சி
போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தி பொது சொத்துக்கு சேதமானால் அந்த கட்சியிடமிருந்து பணம் வசூலித்து இழப்பீடு கொடுக்க வேண்டும் நஷ்டப்பட்டவருக்குன்னு இருக்குது. ஆனால் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கலை. அதற்கு பிறகு நான் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தேன். உயர்நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக மாநில அரசு தரப்பிலே நாங்கள் அந்த பணத்தை வசூலித்து காம்பன்சேட் பண்ணுவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னி வரை அதை நிறைவேற்றலை. இன்றைக்கு அதே மதவெறி சக்தி மனிதநேய மக்கள் கட்சியோடு திமுக கூட்டணி வச்சிருக்கு. அதிலிருந்து பிரிந்து வந்த ஸ்ப்ளிண்டர் குரூப் மனிதநேய ஜனநாயக கட்சி அதோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளும், ஏனென்றால் 1983 கோயம்புத்தூரில் திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது முதல் தாக்குதல் நடந்தது, அதுக்கப்புறம் திரு ராமகோபாலன் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இதுவரை தமிழகத்தில் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் 180 மேற்பட்ட பிஜேபி ஹிந்து இயக்கத்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு கட்சியுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னா, 1998 பாளையங்கோட்டையில் மசூதியில் வேலை பார்த்த ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டார். உடனே கருணாநிதி அரசாங்கம் 2 லட்சம் ரூபா அதுக்கு சுலேசியம் கொடுத்தான். ஆனால் 48 hours அந்த முஸ்லீமை கொன்னது அவரோட மகன்தான். அவன் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அப்பா அனுமதிக்கலைங்கிறனால கொன்னுட்டான்னு ரிப்போர்ட் வந்தது. அதே மாதிரியாக போன வருஷம் திருநெல்வேலியில் பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டார். உடனே அதிமுக சர்க்கார் 3 லட்சம் ரூபா சுலேசியம் கொடுத்துரு. ஆனால் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேனுடைய ஆட்சிகளில் தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்கின்ற ஹிந்து இயக்கங்களை சார்ந்தவர் யாராவது ஒத்தருக்கு இன்னி வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா? ஆகவே தமிழ்நாட்டில் ஓட்டுப்பொறுக்கி அரசியலுக்காக இந்த திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுவும் நேற்றைக்கு பெரிய பட்டணத்தில் இந்த தாக்குதல் நடந்த பொழுது அந்த வேட்பாளரோடு சென்றிருந்த காவல்துறையினர் அவங்களை விரட்டுவதற்கு கூட முயற்சி எடுக்கலை. இது வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது, தமிழக காவல்துறை. அதுலேயும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆனந்த் அவர் சொல்கிறாரு, பிஜேபி ஓட்டு கேட்க போகும்பொழுது ஒர்க்கர்ஸ் பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னதுனால தான் தாக்குதல் நடந்தது, இல்லைன்னா தாக்குதல் நடந்திருக்காதுன்னு. பாரத் மாதா கி ஜெய் சொன்னதை குற்றமாக பேசுகிற தேச துரோகி ஆனந்த் இன்ஸ்பெக்டர் ஷுட் பி சாக்ட் இம்மிடியட்லி. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் கண்ட்ரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது எப்படி பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னாக்கா கல்லறிவானா? அதை ஒரு சாக்கா போலீஸ் பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஹி ஹேஸ் டு பி சாக்ட் இம்மிடியட்லி. ஹீ இஸ் அன் ஆன்டி நேஷனல். பாரத் மாதா கி ஜெய் சொன்ன தப்புன்னு பேசுவதைப் போல் ஒரு மிகப்பெரிய தேச விரோத செயல் வேறு இருக்க முடியாது. ஆகவே தமிழக வாக்காளர்கள் இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திமுக அதிமுக ஆட்சிகள் இங்கு தேசபக்திக்கு விரோதமாக, தேசிய சக்திகளுக்கு விரோதமாக, இஸ்லாமிய மதவெறி சக்திகளை ஊக்குவிக்கின்ற அரசுகளாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் அரசியல் களத்திலே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சக்திகள் என்பதை வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென நான் ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட். என்ன வீடியோவில் வாட்ஸ்அப்பில் என்ன வேணால் கொண்டு வர முடியுங்க? அஸ்லாம் பாஷா தான் ஹி கால் ஃபார் தி அஜிடேஷன். பாதிக்கப்பட்டதெல்லாம் ஹிந்துக்கள். அதனால் தயவு பண்ணி பயங்கரவாதிகளை டிஃபெண்ட் பண்ணுற வேலையில் நண்பர்கள் ஈடுபட வேண்டாம். கட் கைண்ட்லி ஐ ரிக்வஸ்ட் யூ நாட் டு சப்போர்ட் டெரரிஸ்ட் குரூப் லைக் எம்எம்கே மனிதநேய மக்கள் கட்சியா? அது ஓகே, அதான் சொல்ல வந்தேன் நான். சி, இதெல்லாம் இதெல்லாம் பா சிதம்பரம் போன்றவர்கள் காவி பயங்கரவாதம்னு பொய்யை பேசி இந்த தேசத்தில் மும்பை இதுவும் அதுக்கு பிறகு காஷ்மீரில் நடக்கிற அட்டாக்குக்கும் காரணமாக சிதம்பரம் இருந்த மாதிரி நம்ம தயவு பண்ணி இருந்துட வேண்டாம். பொய்யான விஷயங்கள் பரப்ப வேண்டாம்.
நான் வந்து இங்க பேசியிருக்கிறது முழுக்க ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளை அதன் பின்னணியை குறிப்பிட்டே பேசியிருக்கேன். வை யூ ஆர் டைவர்ட்டிங் இட்? ஏன்னா பிஜேபியில் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் ஆர் கேண்டிடேட் ஹியர் இன் தமிழ்நாடு, இன் கேரளா, எவ்ரிவேர் தே ஆர் ஓட்டிங் ஃபார் அஸ். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய கண்டம்னேஷனோ கிரிட்டிசிசமோ நான் ஊடகங்களில் பார்க்கவே இல்லை. துரதிருஷ்டவசமாக இப்போ ஜமீலா இஸ் தி கேண்டிடேட் இன் ராயபுரம். She was not allowed to pray in church. And அதே மாதிரியாக பிஷப் கவுன்சில், நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் அனைவரையும் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் திமுகவுக்கு ஓட்டு போடுற சொல்கிறோம் திமுக காங்கிரஸுக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். கருணாநிதி நன்றி தெரிவிச்சிருக்கார். கருணாநிதி விட மிக மோசமான மதவெறி சக்தி உண்டா? அதை ஏன் நாம் விமர்சிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் ஊடகங்களில் விவாதமே வர மாட்டேங்குது? கருணாநிதி இந்த தேசத்தை எவ்வளோ குட்டிச்சவர் ஆக்கினாலும் பரவாயில்லையா? அதை கருணாநிதி ஏற்றுக்கொண்டதே தப்புங்கிறேண்ணா. ஆன்டி செக்குலர். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த அரசியல்வாதிகளுக்கு சோகால்டு செக்குலரிஸ்ட் ஹூ ஆர் ஓன்லி சூடோ செக்குலரிஸ்ட்டு, ஏதாவது ஒரு ஹிந்து சன்னியாசி, ஹிந்துக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருந்தா இத்தனை நேரம் தமிழ்நாடு பற்றி எரிஞ்சிருக்கும். மீடியா பூரா, டாக் ஷோ பூரா அதான் சப்ஜெக்டாக இருந்திருக்கும். இதே நடக்கலை. எப்படி பிஷப் கவுன்சில் சொல்லலாம் கிறிஸ்தவர்கள் அனைவருமே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு? அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு கருணாநிதி. கருணாநிதியை விட அரசியலில் மதவெறியை ஊக்குவிக்கிற தீய சக்தி வேறு யாராவது உண்டா? எவ்வளோ மோசமானது நடந்து கொண்டு இருக்கு. சிறுபான்மையர் என்ன செஞ்சாலும் சரியா, செகுலரிசம் பேரில் இந்த தமிழகத்தை குட்டிச்சவராக்கி இதை பயங்கரவாதிகளின் காடா? ஏன்னா நான் கேரளாவுக்கு பிரபாரி, அங்கே கம்யூனிஸ்டுகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸை கொலை பண்ணுறது நடக்குது. நோ முஸ்லீம் அவுட்ஃபிட் இஸ் கில்லிங் பிஜேபி ஆர் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ். இஸ்லாமிய பயங்கரவாத படுகொலைகள் நடக்கின்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். அதுக்கு காரணம் திமுக அதிமுக தான். ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக இவர்கள் அந்த பயங்கரவாத சக்திகளோடு கூட்டணி வைக்கிறதுனால தான். ஏன்னா இப்போ நடந்தது, நாலு நாள் முன்னாடி பிஷப் கவுன்சில் சொல்லியிருக்கு. அதை கருணாநிதி தேங்க் பண்ணுறாரு. ஹவு கேன் நீ சொல்கிறதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் கருணாநிதி உண்மையிலே செகுலர் லீடராக இருந்தா இல்லையா? நேர பார்த்து மீட் பண்ணவே சம்மதிச்சிருக்க கூடாது. அரசியல மதத்தை எப்படி பூத்தலாம்? ஆனால் கருணாநிதி அப்படி தானே பண்ணுவார், ஹிந்துனா திருடன் பேசினவர். அது மட்டும் இல்லைண்ணா, இன்னொன்றும் திமுகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற ஒரு பெரிய மோசமான அம்சம், பக்போர்டு ப்ராப்பர்ட்டிஸு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அந்த என்க்ரோச்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணி நாங்கள் பக்போர்டுக்கு ஒப்படைப்போம். ரொம்ப சரியானது.